வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த கட்டத்துக்குள்ளே இருக்கிறது தெரிந்து கொள்வோம் பற்றி கூறுகிறேன் என்று சொன்னேன். பாருங்கள், நாம் இப்போ தெரிந்து கொள்வோம் பகுதியை நம்ம படிக்கலாம். அதாவது அகழி, ஆழிக்கிணறு, உரைக்கிணறு, அணை, ஏரி, குளம், ஊருணி, கண்மாய், கேணி என பல்வேறு பேர்களில் நீர்நிலைகள் இருந்தது. இந்த நீர்நிலைகள் வந்து தமிழகத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க, தெரிந்து தெளிவோம் என்று. தமிழகத்தின் நீர்நிலை பெயர்களும் விளக்கமும், நம்மளுடைய தமிழ்நாட்டில் என்னென்ன நீர்நிலைகள், அதற்கு எப்படி பெயர்கள்லாம் இருக்குது என்று நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஆழிக்கிணறு, ஆழிக்கிணறு, ஆழி என்றால் நமக்கு தெரியும், ஆழி என்பது கடல் என்பது பெயர். இன்னொரு பேர் வந்து ஆழி என்றால் கடல். கடலுக்கு அருகே இருக்கின்ற கிணறுகள்லாம் என்னது, தோண்டிய கிணறு தான் ஆழிக்கிணறு. இது வந்து ரொம்ப ஆழமாகவும் இருக்கும் அந்த கிணறு. இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே கட்டத்தில் கொடுத்துருக்கிறது வந்து அவங்க கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு இதை தொகுத்து கிணறு வகைகள்லாம் தனியாகவும், அடுத்தது குளங்களெல்லாம் தனியாகவும், நீர்த்தேக்கங்கள் தனியாகவும் இதில் இருக்கிறத நான் பிரித்து உங்களுக்கு நான் இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் படித்து தெளிஞ்சுக்கோங்க. இது படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் இத்தனை கொடுத்துருக்காங்க, இது எப்படி மனப்பாடம் பண்ணுறது, இது எப்படி படிக்கிறதுன்னு உங்களுக்கு தோணும். 20 நீர்நிலை பெயர்கள் இருக்கின்றது. இதை நான் உங்களுக்கு தனியாக ஒன்று தொகுத்து வைத்திருக்கிறேன், அதைப்படி நீங்கள் படிங்க, மிக எளிதாக இருக்கும். கிணறு வகைகள் வந்து நமக்கு இதில் வந்து ஒரு 5 கிணறு வகை இருக்குது. பாருங்க, ஆழிக்கிணறு என்பது என்ன சொன்ன, கடலுக்கு அருகே தோண்டக்கூடிய கிணறு ஆழிக்கிணறு. அடுத்தது உரைக்கிணறு என்பது வந்து சுடுமண்ணை வைத்து நம்ம என்ன பண்ணுறது, மணற்பாங்கான இடத்துல தோண்டி அதில் சுடுமண் வளையத்தை போட்டு அதை உரை என்று சொல்லுவாங்களே, வளையமிட்ட உரை வந்து உள்ளே இறக்கிறது தான் உரைக்கிணறு. சரியா? அடுத்தது பாருங்கள், இது வந்து எந்த இடத்துல நோண்டுவாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த ஆழிக்கிணறு வந்து கடலுக்கு அருகில் நோண்டுவாங்க, இந்த உரை கிணறு என்பது வந்து மணற்பாங்கான இடம், அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். மணற்பாங்கான இடத்துல தான் இது தோண்டுவாங்க. நல்லா தோண்டுவதற்கு மிக எளிதாக இருக்கும் மணல்ல தோண்டும் போது. அதுக்குள்ள அந்த மணர் சரிந்து மறுபடியும் உள்ள மூடிட விடக்கூடாது என்பதற்காக இந்த உரைகளை விட்டு உரை செய்து அதுக்குள்ள விட்டு அந்த கிணறு கட்டுவாங்க. அடுத்தது இந்த கட்டு கிணறுன்னு சொல்றது வந்து ரொம்ப அகலமாக இருக்கும். இந்த கட்டு கிணறு வந்து சரள நிலத்தில் தான் இதை தோண்டுவாங்க. இந்த தோண்டும் போது அங்கே பார்த்தீங்கன்னா கல் எல்லாம் அதில் இருக்கும் இந்த சரள மண்ணில். இப்போ அந்த கல் செங்கற்கல்லாம் அதில் அதுக்குள்ளே இவங்க அதுக்கேற்றாப்புல அந்த நிலத்துக்கேற்றாற் போல் கற்களை வைத்தும், செங்கற்கல்கள் இருக்கு இல்லையா, அந்த கற்களையும் வைத்து என்ன பண்ணுவாங்க, அந்த சுற்றி அதை உள்ளுக்குள்ளே சுற்றி வச்சு அதை கட்டுவாங்க, உர போடாமல். இதனுடைய இந்த கிணறு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கிணறாக இருக்கும். இது முக்கியமா எங்க இருக்கும்னா, நம்ம தோட்டம் விவசாயம் பண்ணக்கூடிய இடங்கள்ல இந்த கட்டு கிணறு இருக்கும். செங்கற்கள்லாம் வச்சு உங்களுக்கு சுவர் மாதிரி கட்டுவாங்க, கோட்டை மாதிரி நல்லா பெருசா பெரிய சுவரா கட்டுவாங்க. இது வந்து கட்டு கிணறு. அடுத்தது பூட்டை கிணறுன்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து நீர் பாய்ச்சக்கூடிய இடங்களில் வந்து இருக்கும். நீர் பாய்ச்சக்கூடிய அளவுக்கு அந்த கிணறு இருக்கும். கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு என்று இதுக்கு பேர், இந்த பூட்டை கிணறு என்பதற்கு. அடுத்தது பாருங்கள், இந்த பூட்டை கிணறு கொண்டு தான் அந்த காலத்தில் ஏற்றம் இறைத்து தண்ணீர் இறைத்ததெல்லாம் இந்த பூட்டை கிணறு கொண்டு. அடுத்தது நீர்ப்பாய்ச்சக்கூடிய வசதியில் இந்த கிணறுகள் இருக்கும். அடுத்தது கேணி என்பது பாருங்கள், இது ரொம்ப அகலமும் ஆழமுமாக இருக்கும். இந்த கிணறு பார்த்தீங்கன்னா பெரிய கிணறத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், கேணி என்று சொல்லுவோம், பெருங்கிணறு. அப்புறம் இப்போ இந்த கிணறு வகைகளை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, நல்லா பார்த்துக்கோங்க. கடலுக்கு அருகில் இருக்கிறது ஆழிக்கிணறு, உரையிட்டு பண்ணுவது உரைக்கிணறு, அது மணற்பாங்கான இடத்துல இருக்கும். கட்டுக்கிணறு என்பது கல்லும் செங்கல்லும் வச்சு கட்டினது. பூட்டை கிணறு என்பது வந்து என்னவது, இது வந்து நீர் பாய்ச்சக்கூடிய ஒரு அமைப்புள்ள கிணறு. அடுத்தது கேணி என்பது பெரிய கிணறு, பெருங்கிணறுன்னு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அகலமும் ஆழமும் இருக்கும், அகலமும் இருக்கும், பெருங்கிணறாக இருக்கும், உள்ளே விழுந்த காப்பாற்ற முடியாத அளவுக்கு இருக்கும் இந்த கிணறு. இப்போ நீங்கள் இந்த 5 வகையான கிணறுகளை தனியாக படித்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அருவி. அருவி உங்களுக்கு தெரியும், மலையிலிருந்து அருவி வந்து ஆறாக மாறி அடுத்தது கடல்
கடலில் கலக்கின்றது. இந்த மூன்றையும் நீங்க சேர்த்து படிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மூன்று என்னதுன்னு தெரியும். உங்களுக்கு அருவி ஏற்கனவே தெரியும். அருவி வந்து நமக்கு ஆறாக மாறி மாறி வந்து இது இந்த தண்ணீர் வந்து தேக்கம் இல்லாம கடல்ல கலக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, கடல் என்பது சமுத்திரம், ஆறு என்பது பெரிய நதி. அங்கிருந்து அருவியாக அருவியானது மலையில் இருந்து தண்ணீர் வந்து அருவியாக மாறி கடலில் சென்று கலக்கின்றது. இந்த மூன்றையும் இந்த வகையில நீங்க ஞாபகப்படுத்திக்கோங்க, வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இப்போ அருவி, ஆறு, கடல் இதை பார்த்துட்டோம், கிணறு பத்தி பார்த்துட்டோம். அடுத்தது குளங்கள் பார்த்தா பார்ப்போம். குண்டம், குண்டம் என்பது வந்து ஒரு மிகச்சிறிய ஒரு குளமாக இருக்கின்றது. அது ஒரு குளிக்கக்கூடிய ஒரு குளமாக இருக்கின்றது. குண்டு என்பதும் ஒரு சிறிய குளம், குண்டை விட குண்டம் மிகச்சிறிய குளம். சரியா, குளிப்பதற்கேற்ற சிறு குளமாக இருப்பது குண்டு, குண்டுன்னு என்று சொல்வது, குண்டு என்று சொல்லக்கூடியது. இந்த குண்டு கூட நீங்க இந்த குண்டை வந்து கிருஷ்ணர் ராதை இதில் கூட நீங்கள் அந்த டிவியில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. குண்டு என்பதை அழகாக மிக தெளிவாக காட்டியிருப்பாங்க. பாருங்கள், இதை நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம். குண்டுலாம் சின்ன சின்ன குளமாக இருக்கும், அதில் போய் குளிச்சுட்டு இருப்பாங்க, மக்கள் குளிக்கக்கூடிய நிலையில் இருக்கும். குண்டமும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு குளிக்கும் இடமாகத்தான் இருக்கும் இந்த ரெண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா புனர்குளம், புனர்குளம் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ இந்த ரெண்டு குளமும் நம்ம என்ன சொல்கிறோம், சிறிய குளம், அந்த சிறிய குளமும் அந்த குண்டும் குண்டமும் வந்து மடை ஒரு இதில் ஒரு மடையிலிருந்து வரக்கூடிய ஒரு குளமாக இருக்கும். ஆனால் புனர்குளம் என்பது வந்து நீர் வரத்து அது எங்கிருந்தும் வராத மடை மழை நீரை மட்டும், மழை பெய்கின்றதுலவா மேலிருந்து இயற்கையாக பெய்கின்ற அந்த மழை நீரை கொண்டுள்ளது மட்டும் அது வந்து தேங்கி இருக்கும். தேங்கி நிற்கிற இடத்த தான், மழை நீர் தேங்கி நிற்கும் இடத்த வந்து குளிக்கும் அந்த அதுவும் ஒரு குளிப்பதற்கு உண்டான நீர்நிலை தான். இப்போ நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் உண்டான நீர்நிலையை நம்ம பார்க்குறோம். குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் இதை நம்ம பிரித்து வச்சுருக்கோம். சரியா, இப்போ இந்த புனர்குளம் என்பதும் என்னது, மழை நீரை கொண்டுள்ளது, மழை நீரை சேகரிக்கிறது. இது வந்து வேற ஒரு நீர்நிலையிலிருந்து வந்து தேக்கப்படக்கூடிய நீர் அல்ல, மடையிலிருந்து வந்தோ அல்லது குழி நோண்டும் போது உள்ளிருந்து அடியிலிருந்து வரக்கூடிய நீர்நிலையோ இல்லை, மழை நீரை கொண்டு சேகரிக்கக்கூடிய நீர்நிலை. இது வந்து புனர்குளம். கவனிங்க, குண்டம், குண்டு, புனர்குளம். அடுத்தது கூவல், கூவல் என்பது பார்த்தீங்கன்னா உவர் மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. உவர் நிலத்தில் தோண்டப்படக்கூடிய ஒரு நீர்நிலை அது. அடுத்தது இது வந்து தோண்டப்பட்டு இது பண்ணக்கூடிய ஒரு நீர்நிலை தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா குமிழி ஊற்று, குமிழி ஊற்றுன்னு பார்த்தீங்கன்னா அடிநிலத்தில், இதுவும் நிலத்துல இருந்து தான் ஊற்று மாதிரி தண்ணீரை வந்து தோண்டக்கூடியது. இந்த இனிமே பார்க்கக்கூடிய ஊற்று இதெல்லாம் ஊருணி இந்த இதெல்லாம் வந்து உள்ளேருந்து அடியிலேருந்து வர அடி நிலத்து நீர்லேருந்து வர்றது. குமிழி குமிழியாக வரும் குமிழி ஊற்று வந்து அடிநிலத்துலேருந்து கொப்பளிச்சு கொப்பளிச்சு வரும் இந்த ஊற்று. அதனால தான் அது குமிழி குமிழியாக வர்றதுனால, அது என்னது, கொப்பளித்து வர்றதுனால அது குமிழி ஊற்று என்று பெயர். இது அடிநிலத்திலிருந்து வருகின்றது குமிழி ஊற்று. கூவல் என்பது உலர் நிலம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கூவல் என்பது உவர் நிலத்திலிருந்து வருது. குமிழி ஊற்று வந்து கொப்பளிச்சு கொப்பளிச்சு அடிநிலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நீர்நிலை. அடுத்தது ஊற்று, ஊற்று என்பது இதுவும் அடியிலிருந்து ஊறி வர்றது தான் ஊற்று. அது பேர்லேயே இருக்கும், ஊற்றுன்னா ஊறுவது, ஊறுவது தான், அடியிலிருந்து நீர் ஊறுவது தான் இந்த ஊற்றும். அடுத்தது ஊருணி, ஊருணி வந்து மக்கள் பருகக்கூடிய நீர், இதுவும் ஊற்று நீர் தான், ஊறுவது தான், அதுவும் அடியிலிருந்து தான் அதுவும் ஊறும். ஆனால் இது மக்கள் பருகக்கூடிய நீராக இருக்கின்றது இந்த நீர்நிலை. அடுத்தது ஊருணி, மக்கள் பருகக்கூடிய நீர்நிலை. இப்போ அடுத்ததை இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இதுவரைக்கும் கிணறு பார்த்துருக்குறோம், அருவி, ஆறு, கடல் அதை பார்த்தோம், குண்டம், குண்டு, புனர்குளம், கூவல், குமிழி கூற்று, ஊற்று, ஊருணி பார்த்துருக்கோம். இப்போ அகழி, இதெல்லாம் நீர் தேக்கங்கள், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீர் தேக்கங்கள். பாருங்கள் அகழி, இது அந்த அகழி என்பது வந்து கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீர் அரண். இது ஒரு அரண் மாதிரி கோட்டைகளுக்கு பின்னாடி புறத்தேன்னா பின்பக்கம், பின்பக்கம் அமைக்கப்பட்ட ஒரு நீர்த்தேக்கம், அது வந்து ஒரு நீர்த்தேக்கம். அடுத்தது பாருங்கள் இளஞ்சி, இளஞ்சி என்பது
இது இந்த நீர்த்தேக்கம், இதுவும் ஒரு நீர்த்தேக்கம். இந்த நீர்த்தேக்கத்துல வந்து அது எல்லா வகைக்கும் அது பயன்படக்கூடிய ஒரு நீர்த்தேக்கமாக இருக்கின்றது. இளஞ்சி என்றால் எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு நீர்த்தேக்கம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அகழினா கோட்டைக்கு பின்னாடி இருக்கிறது, இளஞ்சினா எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு நீர்த்தேக்கம் என்பது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, ஏரி. ஏரினாவே உங்களுக்கு உடனே ஏரினாவே நீர்ப்பாசனம் வேளாண்மைக்கு தேவைப்படக்கூடியது என்பது தெரியணும். ஏன்னா ஏரி வந்து நமக்கு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், பாண்டி மண்டலத்தில் வந்து ஏரியை வந்து கண்மாய் என்று சொல்வார்கள் நம்ம படிச்சிருக்கோம். அப்போது அந்த வந்து ஏரினாவே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது, பாசனங்கிறது ஞாபகத்தில் வரணும். சரியா, இப்போ ஏரி என்பது எதுக்கு? வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். அடுத்தது அதே அதுக்கு பின்னாடியே பாருங்க, கண்மாய். கண்மாய் நான் இப்போ தான் சொன்னேன், இது எந்த மண்டலத்தில்? பாண்டிய மண்டலத்தில் இருக்கிற பேர். ஏரிக்கு இனி ஒரு பேர் என்னது? கண்மாய். அப்போது இது பாண்டிய மண்டலத்தில் இப்போ சொல்லக்கூடிய ஒரு பெயர், கண்மாய். அடுத்தது சிறை. சிறை பாருங்க, சிறை வந்து அது ஒரு பெரிய நீர்நிலை, தேக்கப்பட்டு வச்சிருக்கிற ஒரு பெரிய நீர்நிலை சிறை என்பது. அடுத்தது நாம திட்பமும் நுட்பமும் பார்க்கலாம். திட்பமும் நுட்பமும் பார்த்தீங்கன்னா, காவிரி ஆற்று, காவிரி ஆறுக்கு எந்த நம்ம இந்த கல்லணையை கட்டினாங்கல்ல, அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். காவிரி ஆற்றுல பெரிய ஆறைகளை, பெரிய பெரிய பாறைகளை எல்லாம் கொண்டு வந்து ஆற்றுல போட்டாங்க. எப்படி அந்த கல்லணை கட்டப்பட்டது என்பதை நம்ம பார்க்கலாம். பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டுட்டு அந்த பாறைகள் வந்து மறுபடியும் அந்த நீர் அரிப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கொண்டு வரும்போது அந்த நீர் அரிப்பின் காரணமாக அந்த பாறைகள் உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிச்சு. அப்படி மண்ணுக்குள்ளே போன உடனே அதன் மேலே வேறொரு பாறையை மறுபடியும் கொண்டு வந்து களிமண் அது மேலே வச்சு, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா களிமண்ணில் கட்டின வீடை இன்ன வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிற வீடுகள் இருக்கின்றது. அந்த களிமண் ஒட்டக்கூடிய ஒரு விதமான களிமண், அந்த களிமண்ணை அந்த அந்த பாறைகளின் மேலே கொண்டு வந்து வைத்து அதற்கு மேலே என்ன பண்ணாங்க, மறுபடியும் அந்த மாதிரி பெரிய பெரிய பாறைகளை கொண்டு வைத்தார்கள். வைந்து வைத்தங்க உடனே இது வந்து ஒட்டிக்கொள்ளும், ஒட்டிக்கொண்டோடனே அது வந்து கரையாது, தண்ணீரில் கரையாத ஒரு வித களிமண். அதை கொண்டு வந்து ஒட்டி கொண்டோடனே இப்படி தான் இப்படி வைத்து வைத்து அதுக்கு மேலே மேலே வைத்து கற்களை கொண்டு பாறைகளை கொண்டு கட்டப்பட்டது தான் எனது இந்த கல்லணை. இது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தொழில்நுட்பத்தை காட்டக்கூடிய ஒன்றாக இது இருக்கின்றது. அடுத்தது திட்பமும் நுட்பத்தில் பாருங்க, சோழர் காலத்தில் குமிழி தூம்பு என்று ஒன்று இருந்தது. குமிழி தூம்பு, இந்த குமிழி தூம்பு எப்படின்னா, மழைக்காலங்களெல்லாம் ஏரி நிரம்பும் போது, ரொம்ப மழை பெய்யும் போது அந்த ஏரிகள்லாம் என்ன பண்ணும், குளம் ஏரி இதெல்லாம் அப்படியே முழுவதுமாக நிரம்பி விடும். அப்போ வந்து கண்டுபிடிப்புகள் அதிகமாக இல்லாததுனால இதுக்குள்ளே ஒருவர் நல்ல நீச்சல் தெரிஞ்சவங்க ஒருத்தர் இறங்க வேண்டியிருக்கும். இறங்கி தான் அந்த ஏரி நிரம்பின உடனேயே அந்த தூம்புன்னு ஒன்று மேலேருந்து இந்த தண்ணீர் வரத்து வரக்கூடிய இடம், அந்த இடத்துல மேலேருந்து ஒரு தூம்பு, ஒரு மரக்கட்டை மறைக்கி ஒரு மரச்சக்கை இருக்கும். அந்த சக்கை தான் அந்த துளையில், ரெண்டு துளை இருக்கும், ஒன்று தண்ணீர் வரக்கூடிய வெளியே வரக்கூடிய ஒரு துளையும், மேலே வந்து சக்கை உள்ளே வரக்கூடிய ஒரு துளையும் இருக்கும், இரண்டு துளையும் இருக்கும். அப்போது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் உங்களுக்கு. அந்த சக்கை வந்து அந்த அந்த துளையில் உள்ள விடும்போது அந்த மழை தண்ணீரானது, தேக்கமானது வெளியில் செல்லாமல் அடைப்பட்டு கொள்ளும். அதை மேலே மழை வரும்போது நீச்சல் தெரிஞ்சவங்க போய் என்ன பண்ணுவாங்க, அதை தூக்கி விடுவாங்க, தண்ணி தூக்கி விடும் அடியிலிருந்து தூக்கி விடும்போது என்னவாகும்னா, உள்ளே இருக்கிற அந்த சேரெல்லாம் அடித்து கொண்டு துளையிலிருந்து நிறைய சேரெல்லாம் சேற்றோடு சேர்ந்து அந்த மழை தண்ணீரானது வேகமாக அடித்து கொண்டு வெளியே போகும். அப்படி வெளியே போகும்போது அந்த குளத்தை அவங்க தூர்வார வேண்டியது இல்லை, அது உள்ளே இருக்கிற அழுக்கு மண் எல்லாம் அந்த எல்லாம் சேறு எல்லாம் சகதி எல்லாம் என்னவாகும், அந்த துளை வழியாக வெளியேறிவிடும். இப்படித்தான் அந்த காலத்தில் வந்து நல்ல நீச்சல் தெரிஞ்சவங்க தான் உள்ள போய் அதை குமிழி தூம்பை மேல தூக்குறதும் இறக்குறதுமா. இப்போ நமக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் உலகத்துல இருக்கிறதுனால இதுக்கு உண்டானதுக்கெல்லாம் நல்லா கண்டுபிடிச்சிட்டாங்க, தூக்குறது இறக்குறது. என் ரயில் பாதையை கூட நமக்கு அந்த கம்பத்தை கூட முதல்ல ஆள் தான் போய், அந்த கம்பு ட்ரெயின் வருதுன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு மறிக்கிறதுக்கு கையில தான் போய் அந்த இதை மறிச்சு விடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, அதை தூக்குறதுக்கெல்லாம் நமக்கு இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதே போன்றுதான் அந்த காலத்துல இது உள்ள
இறங்குவதற்கு வல்லுநர்கள் இருந்தார்கள், வல்லவர்கள் இருந்தார்கள். அவங்க போய் இறங்கிதான் இதை கலிமுகத்துல நமக்கு அந்த கும்மிடி தூம்பை மேலே தூக்கி விடுவாங்க. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்லா புரியும். அப்புறம் கவனிங்க, இப்பமும் நுட்பமுல அவ்வளவுதான். யார் இவர் என்பதை நம்ம பார்க்கலாம். யார் இவர் பாருங்க, ரெண்டு பேரும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. யார் யார் இவருங்கிறதுல நமக்கு ரெண்டு பேர் இந்த பாடத்துல கொடுத்துருப்பாங்க. ஒருத்தர் வந்து நம்ம பார்க்கிறோம், இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை, நீர்ப்பாசனத்தோட தந்தை வந்து சர் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கில பொறியாளர், ஆங்கில பொறியாளர் கல்லணையை பல ஆண்டு காலம் ஆராய்ந்திருந்தார். கல்லணையை பற்றி அவர் ரொம்ப காலம் ஆராய்ந்து பார்த்து என்ன பண்ணாரு, அந்த கல்லணையை எப்படி நம்ம மேம்படுத்தலாம், இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப காலம் ஆராய்ந்தாரு. ஆராய்ந்து அப்படியே பல அந்த மணல்லாம் இந்த கல்லணை இருக்கு இல்லையா, அது மணல் மேடாகி நீரோட்டமெல்லாம் செல்லும் இடமெல்லாம் தடைப்பட்டு இருந்தது, எல்லாம் மணல் மேடாகி மூழ்கி கிடந்தது. அதையெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு ஆராய்ச்சி செஞ்சுட்டு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை குன்றியது. வளமை குன்றி போனதுனால 1829 காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் தான் சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார். இவர் வந்து ஆங்கில அரசால் தான் இந்த இந்த இது வந்து வேளாண்மைக்கு பயன்படாமல் வறட்சி ஆகிவிட்டது. அப்போது தஞ்சை மாவட்டம் உங்களுக்கு தெரியும், அதுதான் வேளாண்மையில் சிறந்த இது. அந்த இதில் வந்து விவசாயம் சிறந்ததில் வந்து வறட்சியாக போகவும் வளமை குன்றி போகவும் இவரை வந்து ஆங்கிலேய அரசு என்ன பண்ணது, அதற்கு ஒரு பொறுப்பாக யார் அனுப்புனாங்க, சர் ஆர்தர் காட்டன், காட்டன் என்பவரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சர் ஆர்தர் காட்டன் அவரை வந்து அனுப்புனாங்க. அனுப்பி அவங்க அதுக்கு பொறுப்பெடுத்த உடனே தான் அவங்க என்ன பண்ணாங்க, இதை வந்து இதை சிறு சிறு இதாக பிரித்து இந்த கல்லணையை வந்து சிறு சிறு பகுதியாக நம்ம பிரித்து மணல் போக்கிகளை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணல் போக்கிகளை அமைத்தார். அப்போது தான் கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ந்து அவர் பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையையும் உலகுக்கு எடுத்து கூறியிருக்கிறார். அவர் தான் உள்ளே வந்து இப்போ அது பாறைகளை வைத்து கட்டியிருந்ததுலவா நான் சொன்னல கல்லணை, எப்படி பாறை களிமண் வைத்து ஒட்ட வைத்திருந்தாங்க, அதில் அங்கிருந்து அடைப்பட்ட மண் மேடாகி போச்சு, மழை பெய்து இதெல்லாம் ஆகி ஆக என்னவாச்சு, மணல் மேடாகி அப்படி இருந்துச்சு, போக்கு இல்லாமல் இருந்தது. அப்போ இந்த போக்கு சிறு சிறு பகுதியாக அந்த கல்லணைக்கு அங்கங்கே சிறு சிறு பகுதியாக பிரித்து போகுவதற்கு இடம் வைத்தாதான், அந்த நீர் போகுவதற்கு இடம் வைத்தாதான் அந்த இதெல்லாம் தூர் வாரி போக முடியும் என்பதை பற்றி அவர் ரொம்ப காலம் ஆராய்ந்ததுக்கு அப்புறம் அப்பதான் அந்த அந்த கட்டடத்தை அந்த கட்டணம் அந்த கல்லணையை கட்டியிருப்பதை பார்த்துட்டு அவர் வியந்து எவ்வளோ கட்டும் திறன் பெற்றிருக்கிறாங்க, அந்த காலத்திலேயே இப்படி பெற்றிருக்கிறாங்க, திறன் பெற்றிருக்காங்க என்பதை அவர் உலகுக்கே எடுத்து கூறினார். அம்மா கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்ற பெயரையும் அவர் சூட்டினார். அந்த கல்லணைக்கு இவர் சூட்டிய பெயர் என்ன, அதை சரி செய்து அதுக்கு ஒரு பெயர் சூட்டுறார், கிராண்ட். கிராண்ட்னா நம்ம என்ன சொல்லுவோம், கிராண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெயரையும் சூட்டியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 1873 கோதாவரி ஆற்றின் குறுக்கே தவளீஸ்வரம் அணையை கட்டினார். அடுத்தது 1873 பார்த்தீங்கன்னா வருஷம் எவ்வளோ வருஷம் ஆச்சு பாருங்கள், அத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே தவளீஸ்வரம் என்ற அணையையும் இவர் தான் கட்டுவதற்கு காரணமாக இருந்தார். அடுத்தது நம்ம யார் இவர் என்ற பகுதியில் நம்ம பென்னிக்கு ஜான் பென்னிக்குவிக் என்பவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் இவர் வந்து தமிழ்நாட்டில் தென் மாவட்டம் என்ற மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, இதெல்லாம் வந்து என்னது தென் மாவட்டங்கள். இந்த மாவட்டங்கள் இந்த ராமநாதபுரம் இதெல்லாம் வந்து விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் உதவக்கூடிய முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் தான் யாரு, ஜான் பென்னிக்குவிக் என்பவர். இந்த இவர் வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில்
வைகை வடிநிலப்பரப்பில் மழை பொய்த்து பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அங்கெல்லாம் மழை இல்லாம ஒவ்வொரு மரங்களும் என்ன பண்ணது, பட்டு போனது. ஒவ்வொரு பயன் தரக்கூடிய மரங்கள் எல்லாம் வறண்டு போய் மரங்கள் எல்லாம் வெட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை, விழுந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது விவசாயத்தை பெருக்குவதற்கு இந்த நீர்நிலைகளை எப்படி தேக்கி வைப்பது என்பதை பற்றி யோசித்து ஜான் பென்னி குவிக் என்பவர் என்ன பண்ணார், அதை வந்து ஒரு திட்டம், ஒரு அணையை கட்டுறதுக்கு ஒரு முடிவு செஞ்சு, பெரிய ஒரு அந்த அந்த முல்லை பெரியாறு இருக்கு இல்லையா, அந்த மழை நீர் பெரியாற்றில் ஓடி வீணாக தான் இதெல்லாம் போய் கடல்ல கலக்குது. இந்த தண்ணிலாம் மழை பெய்ந்தா அதை தேக்கி வைப்பதற்கு ஒன்றுமே இல்லை. மழையும் பெய்யறது இல்லை, என்னைக்கோ ஒரு நாள் பெய்யுற மழை தண்ணீரையும் சேர்த்து வைப்பதற்கு என்ன என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை என்பதை அவர் ஆராய்ந்து பார்த்துட்டு, இப்படி ஓடி வீணாக போய் கடல்ல கலக்குதுன்னு சொல்லி அதை ஒரு அணை கட்டுவதற்கு அவர் முடிவு செஞ்சாரு. இந்த அணையை கட்டுவதற்கு ஆங்கில அரசுல நிதியை கேட்கும்போது அவங்க கொஞ்சம் கொடுத்துட்டு மீதியை கொடுப்பதற்கு மறுத்து விட்டார்கள், அதை கட்டி முடிக்கவில்லை. அப்போ இவர் என்ன பண்ணார்னா, ஜான் பென்னி குவிக் என்பவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று அதை அதில் அவர் போட்டு அவர் அதை கட்டினார். அப்படி கெட்டு வந்ததுனால தண்ணி இன்ன வரைக்கும் அவர் கட்டி அந்த இதுல பயன்பற்றதுனால அங்க இருக்கிற பகுதியில் உள்ளவங்க எல்லாம் அநேகம் பேர் தங்களுடைய குழந்தைகளுக்கு பென்னி என்று பெயர் வைக்க பென்னி குவிக் என்று பெயர் வைத்தார்கள், பென்னி என்று பெயர் வைத்தார்கள். இது வந்து இவருடைய இவருக்கு இவரை ஞாபகப்படுத்துவதாக, நன்றி செலுத்தும் விதமாக மக்கள் அந்த அந்த பகுதியில் உள்ளவங்க அந்த பெயரை சூட்டினார்கள் என்று நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த ரெண்டு பேரை பத்தி பாத்தீங்க, யாரை பத்தி, ஜான் பென்னி குவிக் என்ன செஞ்சாரு, தென் மாவட்டத்துல அந்த முல்லை பெரியார் அணையை கெட்டுவதற்கு காரணமாக இருந்தவர் யாரு, ஜான் பென்னி குவிக். அதை அவருடைய சொத்தை கூட வித்து அதை கட்டுவதற்கு முயற்சி பண்ணாரு முல்லை பெரியாரு. அதுக்கப்புறம் இவர் இனி ஒருத்தர் பார்த்தோம், நம்ம யார, சர் ஆர்தர் காட்டன் என்பவரை நம்ம பார்த்தோம். அவர் என்ன பண்ணாரு, கிராண்ட் என்ற அணைக்கட்டு, கிராண்ட் அணைக்கட்டை கட்டினாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து இன்னொரு ஒரு அணைக்கட்டையும் கட்டினார், 1873 கோதாவரி ஆற்றின் தவுளீஸ்வரம் என்னும் அணையையும் கட்டினாரு. இப்போ இந்த ரெண்டு பேரும் பார்த்தோம். பாருங்க, இந்த இந்த குறிப்புகள்லாம் மிக முக்கியமானவை. கட்டத்துக்குள்ள இருக்கிறதுலாம் நம்ம வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி விடக்கூடாது. அதுக்குள்ள இருந்தும் நமக்கு 1 மார்க் 2 மார்க் வினாக்கள்ல நமக்கு கேட்டு வைப்பாங்க. அதனால நம்ம எல்லாத்தையுமே படிச்சு ஆகணும் கண்டிப்பா. நன்றி.